சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் இன்றும் நாம் தராவீஹ் தொழுகை அல் குர்ஆன் ஷரீஃபை ஓத வேண்டும் என்று ஓதப்பட்ட ஆயாத்தில் குர்ஆன் ஷரீஃபில் நபிமாருடைய பெயர்களை சொல்லி அவருடைய வரலாறுகளையும் அவருடைய புகழாரங்களையும் அவருடைய உயர்வையும் சிறப்பையும் சொல்லியிருக்கிறார். 25 நபிமாருடைய பெயரை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். 25 நபிமார்கள் உலகத்தில் கடந்தப்பட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர் இருக்கிறார்கள். அதில் 25 நபிமாருடைய பெயரை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அதில் இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் அதிகமான நபிமாருடைய வரலாறையும் அவருடைய புகழையும் சொன்னார். அப்படி சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு நபிமார்களையும் பொறுமையோடு இருந்தார்கள், நல்லொழுக்கத்தோடு இருந்தார்கள், அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் வரிசையா சொல்லிக்கிட்டே வந்தான். நபி இப்ராஹிம் இஸ்லாம் சொல்கிற பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிற பொழுதும் வேறு வகையாக திரும்பினார். நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை சொல்கிற பொழுது உங்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்தார் என்று அல்லாஹ் சொல்றான். நமக்கு பேர் வச்சது முஸ்லீம் யாரு பேர் வச்சாங்க? இப்ராஹிம் இஸ்லாம் வச்சாங்க. முஸ்லீம் சமா முஸ்லீம். அப்போ நமக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்தது இப்ராஹிம் இஸ்லாம் என்று குர்ஆனில் இன்று ஓத கேட்டோம். இப்போ தராவீஹில் ஓதுறோம். ஒரு 4 ரக்காத்துக்கு இடையில ஓதிட்டு இருக்கோம். அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயரை சொல்லுற ஹலீஃபத்து ரசூலுல்லாஹி என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெயரை சொல்லுவோம். மற்ற ஹலீஃபாக்கள் பெயர் சொல்லும்போது அமீர் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவோம். அமீர் முஃமினீன் உஸ்மான் பின் அஃபான் என்று சொல்லுவோம். எப்படி அதிக நபி தர சொல்லுவோம். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மற்ற 3 ஹலீஃபாக்களுக்கு வேறுபாடு என்று வேறுபடுத்துகிறோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு ஹலீஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிரகடனம் செய்யப்பட்டார்கள். 2 வருடத்திற்கு மேலாக இருந்து அவருடைய வஃபாத்திற்கு பிறகு சைதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அப்போது மதியத்து மக்களாலும் மக்காவுடைய மக்களாலும் ஹலீஃபா அவர்களை அழைக்கிற பொழுது ஹலீஃபத்து ரசூல் என்று சொல்வார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ் பிரதிநிதியாக இருக்கிறார்கள் என்று அபூபக்கருடைய அடைமொழியாக கண்ணியமாக அழைப்பது வழக்கம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு எப்படி அழைப்பது? ஹலீஃபத்து ரசூலுல்லாஹி வ ஹலீஃபத்து அபூபக்கரி வ ஹலீஃபா உமர் பின் கத்தாப் என்று சொல்வதா? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முற்றுப்புடி போட்டார்கள். இந்த வேளை அவன் அமீர் முஃமினீன் மீதிக்குரிய தலைவர் செய்வார். இந்த வழக்கத்தை யார் கொண்டு வந்தது என்று சொன்னால் சைதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தான் அவருடைய ஆட்சி காலத்திலே இந்த மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அந்த மாற்றத்தை இந்த கலீஃபா என்று சொல்வதும் அமீருல் முஃமினீன் என்பதும் இந்த தராவீஹ் ஓதுவதை நாம் பார்க்கலாம். அது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தார் என்று